நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ்மே மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த ஃபாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பகிர் அதிமுக உள்கட்சி பஞ்சாயத்து சசிகலா விவகாரம் இந்த மாதிரியான விஷயங்களை பேச தான் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லி சென்றதாக வந்து கூறப்பட்டுச்சு ஆனால் உண்மையிலேயே அவருடைய பயணம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை பாதுகாப்பதற்கு முக்கிய நடவடிக்கை எடுக்க தான் டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில மோடியை சந்தித்து முக்கியமான சில ஃபைல்களையும் கொடுத்துருக்காங்க அதுல வந்து தற்போதைய திமுக ஆட்சியில அமைச்சராக இருப்பவங்க செஞ்ச ஊழல் குறித்த விஷயங்கள் தான் அந்த ஃபைல்லையும் இருக்கு ஒருவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து திமுக அரசு வந்து நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக டெல்லி சிபிஐ மூலமாகவும் அல்லது அமலாக்கத்துறை மூலமாகவும் இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக அமைச்சர்கள் புள்ளிகளிலேயே வந்து ரைடு நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை சந்தித்து சொன்னதாக வந்து தற்போது தகவலியாக இருக்கு அதே சமயத்தில் தற்போது இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது அதுதான் தற்போது சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கு ஓபிஎஸ் வந்து மோடியை பார்த்து வணக்கம் சொல்லும்போது பதிலுக்கு மோடி எந்த விதமான ரியாக்டும் பண்ணலாம் பண்ணல ஆனா இபிஎஸ் வந்து மோடியை பார்த்து வணக்கம் சொல்லும்போது மட்டும் மோடி வந்து இபிஎஸ் பார்த்து வணக்கம் சொன்னாரு இது வந்து ஓபிஎஸ் வந்து மோடி மோடி வந்து ஓபிஎஸ் மதிக்கல இபிஎஸ்க்கு தான் அவர் மரியாதை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது பலரும் வந்து சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்